மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு கிட்டத்தட்ட 60 லட்சம் வேலைகள் மறுக்கப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டிற்குள் இருக்கக்கூடிய மத்திய அரசு நிறுவனங்களில் தமிழனுக்கு வேலை இல்லை என்றால் இந்திய அளவில் மத்திய அரசு நிறுவனங்களில் தமிழனின் நிலை என்ன? இடஒதுக்கீட்டு விட முக்கியத்துவம் வரலாறு தெரியவில்லை. ஏன்னு தெரியல. அவன் இழிவாக நினைக்கிறான். நாங்கள் பெருமையாக சொல்கிறோம், நாங்கள் இடஒதுக்கீடு மூலமாக தனது கல்வி அறிவிப்பட்டுக் கொண்டோம். பெரியார் வந்துதான் கல்வி கொடுத்தாரு, பெரியார் வந்துதான் இடஒதுக்கீடு வந்துச்சு, பெரியார் வந்ததால நம்மள படிச்சோம் பொய் சொல்றாங்க. அப்புறம் எப்படி திருவள்ளுவர் படிச்சாரு, அவ்வையார் படிச்சாரு கேள்வி கேட்கிறாங்க. நான் என்ன கேட்டா, திருவள்ளுவருக்கும் அவ்வையாருக்கு அப்புறம் என்ன ஆச்சு கதை? 2000 வருஷம் அமெரிக்காவுக்கு விடுதலை வாங்கி தந்தது யாரு? தென் அமெரிக்காவில இருக்கக்கூடிய பிரேசில் நாட்டினுடைய தலைநகரம் எது? அமேசான் நாட்டினுடைய காட்டினுடைய அளவு எதுலாம் கேள்வி கேட்கிறீங்களே? எங்க தாத்தா ஏன் படிக்கல, எங்க பாட்டி ஏன் படிக்கிறேன் எவனா கேள்வி கேட்டீங்களா? நீங்கள் 10% உள்ளிட ஒதுக்கீட்டை வாங்கி விட்டதாக நீங்கள் இடக்கூடிய வெற்றி முழக்கத்தோடு நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி 10000 சீட் என்ன ஆச்சு கேளு. எடப்பாடி அரசு பள்ளிக்கூடத்தை கட்டல, கல்லூரியை கட்டி பிடிக்கல, உத்தரப்பிரதேசம் மாதிரி கோயில் கட்டுற அரசியலை கையில் எடுக்கல, இங்க கல்விக்கூடங்களை கட்டுகின்ற அரசியல் கையில் எடுத்தது. மோடியின் முகமும் எடப்பாடியின் முகமும் உங்கள் கண்ணில் படும்பொழுதெல்லாம் பட வேண்டிய ஒரே முகம் அனிதாவின் முகம் தான். எங்களை 10% இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க, எங்களை வரி தள்ளுபடி பண்ணிட்டாங்க, கடன் தள்ளுபடி பண்ண நீங்க ஓடி குத்தி போயிருவீங்க. அந்த 4-5 வருஷம் பண்ணக்கூடிய பிரச்சனை எவன் கேட்டு கேட்கறது? நம்ம இங்க உட்கார்ந்து வீட்டு பிரச்சனை போராட்டம் நடத்திட்டு இருப்போம், மீத்தேன் பிரச்சனைக்கு போராட்டம் நடத்திட்டு இருப்போம், 8 வழிச்சாலைக்கு போராட்டம் நடத்திட்டு இருப்போம். அவர் பிக் பாஸ் நடத்திட்டு இருப்பாரு. காசு கொடுக்குறாங்க, வாக்குறுதி கொடுக்குறாங்க. நம்பி தமிழ்நாட்டை ஒப்படைத்து விடாதீர்கள், தமிழ்நாட்டை ஒப்படைச்சிடாதீங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. ஒரு 10 நாள் இந்த கும்பலை விரட்டுறதுக்கு தமிழ்நாடு முழுவதும் பேர் அலையாக இளைஞர் பட்டாளம் எழ வேண்டும். எழுதீர்களா என்று மே 17 கேள்வி கேட்கிறார். தமிழின உரிமையை மீட்பதற்கான இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கெடுத்து மிக சிறப்பான உரையை நம்மளிடத்தில் பதிவு செய்தது, தமிழ்மொழி எவ்வாறு புறக்கணிக்கப்படுகிறது என்பதில் ஆரம்பித்து தமிழம் எவ்வாறு வஞ்சிக்கப்படுகிறது என்பதையெல்லாம் தனக்கே உரித்தான ஒரு மொழி நடையில் நம்மிடத்தில் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் ஏ கே கரீம் அவர்களுக்கும், மற்றும் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய இளைஞரணி செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் அசாருதீன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி இப்பொழுது நடக்கிறது என்றால் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய தோழர்களான மரியாதைக்குரிய தோழர் தமீம் அன்சாரி அவர்களுக்கும், தோழர் காஜாபாய் அவர்களுக்கும், தோழர் அக்பர் அவர்களுக்கும், தோழர் ஜாபர் சாதிக் அவர்களுக்கும், மற்றும் இங்கே இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு ஒத்துழைத்த அனைத்து தோழமைகளுக்கும், மேற்பதிநிலையக்க தோழர்களுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மேற்பதிநிலையத்தின் சார்பாக மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பான தோழர்களே, மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு கிட்டத்தட்ட 60 லட்சம் வேலைகள் மறுக்கப்பட்டிருக்கின்றன. 60 லட்சம் பேருக்கான வேலையை இந்த அரசு நிறுத்தி வைத்திருக்கிறது. அதைத்தான் நாம் இப்பொழுது பேச வேண்டியது இருக்கிறது. இந்த 60 லட்சம் வேலைகள் மத்திய மாநில அரசினுடைய பணிகளில் இந்த வேலைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த தகவலை இந்திய அரசு தொடர்ச்சியாக மறைத்து வருகிறது. இதை அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இங்கே ஆசிரியர்களுடைய வேலை பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை, நீதிபதிகளுக்கான பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை, ரயில்வே துறையில் பணிகள் நிரப்பப்படவில்லை என்று ஆரம்பித்து அரசினுடைய அனைத்து துறைகளிலும் பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை. இது அரசு இயந்திரமே இயங்கவில்லை என்பதுதான் இந்த 60 லட்சம் வேலை இழப்பின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. மோடிக்கு அரசாங்கம் தேவையில்லை, வரி மட்டும் தேவை, பணம் மட்டும் தேவை, நம்மை சுரண்டுகின்ற அந்த அரசியல் மட்டும் தேவை, நம்மை பிரிக்கின்ற மதவெறி மட்டும் அவருக்கு தேவை. இந்த 60 லட்சம் வேலை வாய்ப்புகள் என்ன ஆனது என்பதை கேள்வி கேட்க வேண்டிய காலம் இது தோழர்களே. எது பிரச்சனை, இந்த நாட்டின் பிரச்சனை எது என்பதை வீதியிலே வந்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. கடந்த 3-4 வருடங்களில் மத்திய அரசு துறைகளில், மிக முக்கியமான துறைகளில், குறிப்பாக ரயில்வே துறைகளில், பாதுகாப்பு துறைகளில், இது போன்ற மிக முக்கியமான மைய துறைகளில் மட்டும் 7 லட்சம் வேலைகள் நிரப்பப்படாமல் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றன மத்திய அரசினால். ஏன் நடக்கிறது, ஏன் இது நிகழ்கிறது? இதே நிலை தான் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இதே போல வேலை வாய்ப்புகள் அரசு வேலை
பல்வேறு சிக்கல்களை பிடைந்து பிடைந்து நிற்கிறது. இப்படி மத்திய அரசாங்கம் மொத்தமாகவே வேலை வாய்ப்பை நிறுத்தி வைத்திருக்கிறது, வேலைக்கு ஆள் இருக்கிறது இல்ல. மத்திய அரசு நிறுவனங்களில் எடுக்கிற வேலையிலும் தமிழருக்கு வேலை இல்லை. தமிழ்நாட்டிற்குள் இருக்கக்கூடிய மத்திய அரசு நிறுவனங்களில் தமிழருக்கு வேலை இல்லை என்றால் இந்திய அளவில் மத்திய அரசு நிறுவனங்களில் தமிழரின் நிலை என்ன? அதே போலத்தான் தமிழ்நாட்டிலே இந்த மாநில அரசு வேலை வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதையும் கடந்து பார்த்தோம்னால் இப்பொழுது மாநில அரசு வேலை வாய்ப்பில் தமிழருக்கு இடமில்லாத நிலையை எடப்பாடி அரசு உருவாக்கி கொண்டிருக்கிறது. இத்தனை லட்சம் வேலைகள் என்ன ஆச்சு? யார் கேட்கிறது? தமிழ்நாட்டில் மட்டும் வேலை வாய்ப்பு வேணும்னு சொல்லி 90 லட்சம் இளைஞர்கள் பதிவு செய்து காத்திருக்கிறார்கள். எவ்வளவு பேர்? 90 லட்சம். 90 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லை. இந்தியா முழுவதும் 60 லட்சம் வேலைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. மத்திய அரசு பணிகளில் மிக முக்கியமான பணிகளில் 7 லட்சம் வேலைகள் இல்லை. மத்திய அரசு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் நடத்துகின்ற அந்த வேலை வாய்ப்புகளில் கூட தமிழனுக்கு இடம் இல்லை என்கின்ற பொழுது தமிழ்நாட்டு அரசு நடத்தப்படுகின்ற அந்த வேலை வாய்ப்பிலும் தமிழனுக்கு இடம் இல்லை என்று வந்தால் எது பிரச்சனை? தமிழ்நாட்டில் எது பிரச்சனை? இதுதான் பிரச்சனை, இதுதான் பிரச்சனை. நான் வேலூர் சிறையில் இருக்கும் பொழுது அங்கே காவலராக, அந்த சிறையை பாதுகாக்கக்கூடிய காவலராக இருந்தவர், 15,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடியவர், அவர்கிட்ட கேட்டேன், நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். நான் எம்டெக் படிச்சிருக்கேன்னு சொன்னார். பெரும்பாலான காவலர்கள், இப்பொழுது வேலைக்கு பணியிலே சேரக்கூடிய காவலர்கள், கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய காவலர்கள், அவருடைய கல்வி என்பது பிஇ படிச்சிருக்கிறாங்க, எம்ஏ படிச்சிருக்கிறாங்க, எம்டெக் படிச்சிருக்கிறாங்க. இதான் நிலைமை, இதான் நிலைமை. இன்னைக்கு ஸ்விக்கி சொமாட்டோன்னு சொல்லி போகக்கூடிய இந்த பணியிடங்களில், ஓலா கார்ல இருந்து இருக்கக்கூடிய இந்த சுரண்டக்கூடிய வேலைகளில் யார் இருக்கிறா? பிஇ படிச்ச தமிழன் இருக்கிறான், எம்இ படிச்ச தமிழன் இருக்கிறான், எம்பிஏ படிச்ச தமிழன் இருக்கான், எம்ஏ படிச்ச தமிழன் இருக்கிறான். என்ன செய்ய போறோம்? நீங்க 10 வருஷம் ஸ்விக்கில வேலை செஞ்சாலும் எந்த தொழில்நுட்பத்தையும் நீங்க கற்றுக்கொள்ள முடியாது. 1000 வருஷம் ஓலா ஓட்டினாலும் நாம் எந்த நிறுவனத்துக்கும் சொந்தக்காரனாக மாறிவிட முடியாது. இது ஒரு வேலையா? இந்த வேலை கூட நமக்கு கிடைக்கவில்லை என்கின்ற நிலையை யார் உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால் பாஜக உருவாக்கி இருக்கிறது, மோடி அரசு உருவாக்கி இருக்கிறது, இந்துத்துவ அரசியல் உருவாக்கி இருக்கிறது. இதற்கு பின்னணி யார் இருக்கான? ஆர்எஸ்எஸ் காரர் இருக்கிறான். அவன் கேட்கிறான், சூத்திரனுக்கு எதுக்கு வேலை? அவன் கேட்கிற கேள்வி அதுதான், சூத்திரனுக்கு எதுக்கு வேலை? யார் சூத்திரர்கள்? இங்க தமிழர்கள் சூத்திரர்கள், பூணம் போடாதவர்கள் சூத்திரர்களாக வைக்கப்படுகிறார்கள், கீழ்த்தரமான மனிதர்களாக நடத்தப்படுகிறார்கள். அவர்களுக்கு மனு தர்மத்திலே, சனாதன தர்மத்திலே என்ன சொல்லப்படுகிறது? சூத்திரர்களுக்கு வேலை தரக்கூடாது, வேலை கொடுத்தாலும் சம்பளம் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அதான நடந்துட்டு இருக்கீங்க. பாஜகவினுடைய தலைவர்கள் எச் ராஜாவில் ஆரம்பித்து அத்தனை பேர் வெளிப்படையா எழுதுறாங்களே, என்ன எழுதுறாங்க? சனாதன தர்மத்தை கொண்டு வரும்னு எழுதுறாங்க. அது என்ன? மிக அதிகமான வேலை வாய்ப்பு விகிதம் இருப்பது என்பது தமிழ்நாடு தான். 49% வேலை இழப்பு இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு முன்னணியில் நிற்கிறது. இந்தியாவினுடைய வேலை வாய்ப்பு இழப்பு விகிதமே 27% தான், அதை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு இங்கே இருக்கிறது. இதுதான் இப்பொழுது புதிதாக கட்டப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சமூக கட்டமைப்பு, புதிதாக கொண்டு கட்டப்பட்டுக்கூடிய சமூக கட்டமைப்பு. அதாவது 2000 வருஷமா என்னாச்சு? நம்ம பசங்க கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது. நான் ஒரு கல்லூரிக்கு சென்ற பொழுது கேள்வி பதில ஒரு மாணவன் கேட்கிறான், எதுக்கு சார் ரிசர்வேஷன் வேணும்? எல்லாம் மார்க் அடிப்படையில் அவங்களுடைய மார்க்குக்கு ஏற்ற சீட்டு தர வேண்டியதான்னு சொன்னா ஒட்டுமொத்த கல்லூரியில் இருக்கக்கூடிய பசங்க முழுக்க கை தட்டுறாங்க. அங்க படிக்கிற பசங்க அத்தனை பேருமே இடஒதுக்கீட்டு உள்ள வந்த பசங்க. அவர்களுக்கு இடஒதுக்கீடு பத்தி தெரியல, இடஒதுக்கீட்டு முக்கியத்துவம் வரலாறு தெரியவில்லை. ஏன் தெரியல, அவன் இழிவாக நினைக்கிறான். நாங்கள் பெருமையாக சொல்கிறோம், நாங்கள் இடஒதுக்கீடு மூலமாக தனது கல்வி அறிவை பெற்றுக் கொண்டோம். நெஞ்சினை பத்தி சொல்றோம்,
எங்களுக்கு அது இனிமே கிடையாது. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு கல்லூரியில் படிப்பதற்கான வாய்ப்பை தான் இடஒதுக்கீடு கொடுக்கிறதே ஒழிய அங்க படிச்சு பாஸ் பண்றதுக்கு இடஒதுக்கீடு இல்ல. எங்க அறிவு தான் எங்களுக்கான தேர்வாக இருக்கிறது. அதன் மூலமாகத்தான் நாங்கள் கல்வியில தேர்ச்சி பெறுகின்றோம். இடஒதுக்கீடுங்கிற வாய்ப்பு பேருந்துல ஏறும் பொழுது யார் வேகமா ஓடி வந்து ஏறுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சீட்டு சொன்னா. பெண்களுக்கு எங்க இடம் இருக்கிறது, குழந்தைகளுக்கு எங்க இடம் இருக்கிறது, புதியவர்களுக்கு எங்க இடம் இருக்கிறது, மாற்றுத்திறனாளிகளுக்கு எங்க இடம் இருக்கிற முடியும் இருக்க முடியாது இல்ல. அதனால பெண்களுக்கு இடம், மாற்றுத்திறனாளிகள் இடம், குழந்தைகளுக்கு இடம் வைக்கிறாங்க. எதுக்கு வைக்கிறாங்க? இந்த இடத்தை இவங்க ஒதுக்க வேண்டும் என்பதற்காக. பேருந்துல ஏறக்கூடிய அனைவரும் காசு கொடுத்துதான் போக முடியும். காசு கொடுக்க அனைவருக்கும் சீட்டில் இடம் தரணும், அதுதான் பேருந்துடைய விதி. அப்ப நீ சீட்டு கொடுத்தாகணும். இந்தியாவில் நாங்க எல்லாரும் வரி கட்டுறோம்டா, எங்களை கல்வி கொடுக்க முடியும் கடமை கொடு. அதனால படிச்சவனு கொடுப்பேன், புத்திசாலி கொடுப்பேன், மார்க் எடுத்து கொடுப்பேன். மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சா எந்த கழுத வேணா இங்க மார்க் எடுக்கும். எந்த கழுத வேணா மார்க் எடுக்கும். இன்னைக்கு எதுக்கு மனப்பாடம் பண்ண வேண்டியது இருக்கிறது? இன்னைக்கு எதுக்கு அப்படியே பரிச்சு வைக்கிற? அதான் கம்ப்யூட்டர் வந்துருச்சு இல்ல, அதான் கம்ப்யூட்டர் வந்துருச்சு இல்ல. அப்புறம் எதுக்கு மனப்பாடம் பண்றதுக்கு? எங்க இந்த மனு தர்மம் வருகிறதோ அங்கே சூழ்ச்சிகரமாக நமக்கு கல்வி மறுக்கப்படும். இது நம்மளுக்கு புரிஞ்சு கொள்ள முடியல, இதை புரிந்து கொள்ள முடியல. நம்ம என்ன கேட்கிறோம்? 2000 வருஷம் நடந்த கதை என்ன? நம்ம தாத்தா தாத்தாவோட தாத்தா, பாட்டி பாட்டியோட பாட்டி, இவங்கள ஐஏஎஸ் அதிகாரிகள் இருந்தாங்களா? ஐஐடியில டாக்டரேட் ரிசர்ச் பண்ணாங்களா? சொல்லுங்க, ப்ரொஃபஸரா இருந்தாங்களா? பேராசிரியர்களா இருந்தாங்களா? அவங்களா என்னவா இருந்தாங்க? முன்பு அவருடைய கல்வி நிலை என்ன, வேலை வாய்ப்பு நிலை என்ன, தாத்தா நிலைமை என்ன, பாட்டு நிலைமை என்ன, அதை யோசிச்சு பார்க்கணும். அதை யோசிச்சு பார்க்கணும். சில பேர் சொல்றாங்க, பெரியார் வந்துதான் கல்வி கொடுத்தாரு, பெரியார் வந்துதான் இடஒதுக்கீடு வந்துச்சு, பெரியார் வந்ததால நம்மளை படிச்சோம்னு பொய் சொல்றாங்க. அப்புறம் எப்படி திருவள்ளுவர் படிச்சாரு, அவ்வையார் படிச்சாரு கேள்வி கேட்கிறாங்க. நாங்க என்ன, திருவள்ளுவருக்கும் அவ்வையாருக்கு அப்புறம் என்ன ஆச்சு கதை? 2000 வருஷம் என்ன ஆச்சு கதை? உங்க தாத்தா படிச்சாரா? உங்க கதை என்ன? உங்க குடும்ப கதை என்ன? அதை பார்ப்போம். அப்ப கல்வியை மறுத்தது மனு தர்மம் என்கின்ற சனாதன நீதி அதுதான். அது என்ன சொல்லுச்சு? நாங்க மட்டும்தான் படிப்போம், எங்களுக்கு மட்டும்தான் படிக்கிறதுக்கான உரிமை இருக்கிறது, நாங்க மட்டும்தான் வேதம் சொல்லுவோம். ஒரு கும்பல் சொல்லுச்சு, அது அந்த ராஜாக்காரன் நம்பின அந்த காலத்துல. அதான் நம்ம கதை. வெள்ளத்தோட பார்த்து ஏமாந்தானா, எதை பார்த்து ஏமாந்தான்னு தெரியாது. ஆனால் அவன் என்ன நினைச்சான்னால், இவர்களை படிக்க வைக்க வேண்டாம் என்று நினைத்தான். அதற்கு முழு காரணத்தை, முழு நியாயத்தை இந்த சனாதன தர்மம் கொடுத்தது. நம்ம படிக்கூடாம பண்ணிட்டான். ஏனால் அவனுக்கு அன்னைக்கு உழைப்பதற்கு, சுரண்டப்படுவதற்கு தொழிலாளர் தேவை. படிச்சா நீங்கள் தொழிலாளராக மாற மாட்டீங்க, உடல் உழைப்புல இருக்க மாட்டீங்க. படிச்ச பிள்ளை உடல் உழைப்புல இருக்காது. அதனால எதுக்கு படிக்கணும்ட்டா? அப்ப நம்ம தான் மூட தூக்குறது, நம்ம தான் கல் உடைக்கிறது, நம்ம தான் மண்ணு வெட்டுறது, காய்கறி பறிக்கிறது, நாத்து நடவு நடுறது, எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணும் என்கின்ற காரணத்தினால் கல்வி நமக்கு மறுக்கப்பட்டது. இன்னைக்கு ஒரு படித்த இளைஞர் உடல் உழைப்பையில் இருந்து விடுபடுகின்றான், தன் குடும்பத்தை முன்னேற்றக்கூடிய ஒரு பொருளாதார பாதையை நோக்கி நகர்கின்றான். அப்படிப்பட்டதாக ஒரு கல்வி இருக்கிறது, அந்த வாய்ப்பை அவனுக்கு கொடுக்கிறது என்றால் அந்த வாய்ப்பு அனைத்து மக்களுக்கும் கொடுக்கணுமா இல்லையா? அதுதான் இடஒதுக்கீடு, அதான் இடஒதுக்கீடு. ஆனா 2000 வருஷமா நாங்க மட்டும் தான் படிப்போம், நாங்க மட்டும் தான் கவர்மெண்ட் வேலை பார்ப்போம் சொல்லி இடஒதுக்கீடு வாங்கி வைத்திருந்த கும்பலை நோக்கி தான் கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கிறது. இந்த கும்பல் தான் நம்ம எதுக்கு படிக்கணும் கேட்கிறான், நம்மளுக்கு எதுக்கு வேலை வாய்ப்பு தரணும்னு கேட்கிறான். நம்ம ஒண்ணு கேட்க விரும்புறோம், இன்றைக்கு இடஒதுக்கீட்டை எந்த வழியிலெல்லாம் சிதைக்கிறான்னு பார்ப்போம். ஒன்று, இந்த ஓபிசி என்று சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட. நம்ம வந்து இந்த பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்டன்னு சொன்னா, நம்மால யாரோ பிற்படுத்தப்பட்டவங்க நினைச்சுக்கிறார். இங்க இருக்க வன்னியர் கவுண்டர்ல ஆரம்பிச்சு நாடாறு, கோணாறு, முக்குளத்தோரு, உத்தரையரு, அத்தனையும் பிற்படுத்தப்பட்ட சாதி தான். அவங்களும் ஆண்ட பரம்பரை நினைச்சுட்டு அது அவங்க இஷ்டம். அப்ப ஆண்ட பரம்பரை, கைநாட்டு பரம்பரையா
எந்த இடத்திலும் எடப்பாடி அரசு பள்ளி கூடத்தை கட்டல, கல்லூரியை கட்டி பிடிக்கல. எங்க நடந்திருக்கிறது? அதுக்கு போட்ட காசு இதுக்கே போடல. இது பிஜேபி காரன் சொல்றதை கேட்டா இதுதான் நிலைமை. நிதின் கட்கரி தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்குவதற்காக தமிழ்நாட்டிற்குள் மட்டும் 1,00,000 கோடி ஒதுக்குறாங்க. கல்விக்கு என்னப்பா நிலைமை? கல்விக்கு என்ன நிலைமை? தமிழ்நாட்டிற்கு கூடிய பட்டியலின சமூகத்தை சார்ந்த மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை நிறுத்தப்பட்டு 5 ஆண்டுகளாகிறது. 5 ஆண்டுகளாகிறது. வருடத்திற்கு 1,400 கோடி நிறுத்தி வச்சிருக்கிறார். யாரு? பாஜக அரசு, மோடி அரசு. அப்ப ரோடு போறது மட்டும் காசு? ஏன்னா நம்ம விவசாயி கடந்த புடுங்களா, அதுக்குதான் நடக்குது. அப்ப 69% இடஒதுக்கீட்ட கூட இங்க தர விடாமல் இருப்பதற்காக இந்த கல்வி நிலையங்கள் வளர்ச்சி பெறாமல் மறுக்கப்படுகின்றன. அதுதான் அண்ணா பல்கலைக்கழகம் நடக்குது. ஏன் அண்ணா பல்கலைக்கழகம் கை வைக்கிறான்? உண்மையா சொல்ல போனா தமிழ்நாடு கொந்தளிச்சிருக்காங்க. தமிழ்நாடு கொந்தளிச்சு வீதியில இறக்கி இருக்க வேண்டிய தேவை அவன் அண்ணா பல்கலைக்கழகத்தை மேல கை வச்சப்ப நடந்திருக்கணும். ஏன் இவன் ஐஐடின்னு ஒண்ணு கொண்டாந்து உட்கார வச்சுட்டு அநியாயத்துக்கு தமிழை ஒருத்தமே படிக்க முடியாது? தமிழ போய் அங்க வாத்தியாரா இருக்க முடியாது. அங்க வாத்தியாரா இருக்கக்கூடிய குறைந்தபட்ச தமிழன் கூட அங்க உயர் பதவிக்கு போக முடியாது. இத்தனை வருஷமா அப்படி எல்லாம் பெருசா நீங்க ஐயத்தை கிழிச்சிட்டீங்க. கேக்குறோம் எங்க தமிழ் மாணவர்கள், எங்களுடைய கல்லூரியில் படித்து வந்தவர்கள், இந்த மண்ணுக்கான கல்வி நிலையங்களை படித்து வளர்ந்தவர்கள், திராவிட இயக்கம் உருவாக்கிய கல்விக்கூடங்களில் படித்து வளர்ந்தவர்கள் தான் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்திருக்காங்க. ஐஐடியில இருந்து வந்த எந்த கொப்பனும் கிடையாது. நீ ஐஐடினா பிரீமியர் இன்ஸ்டிடியூட் பேசுறியே, உன் ஐஐடியில வந்து எத்தனை பேரு நீங்க நோபல் பிரைஸ் வாங்கினா சயின்ஸுக்கு டெக்னாலஜிக்கும், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எத்தனை பேர் வந்திருக்கிறான் பாப்போம், பட்டியல் போடு பாப்போம். நீ மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற கோஷ்டிடா. ஒரு நாளும் அறிவியல் அறிஞர்களாக மாறவே முடியாது. நான் சேலஞ்ச் பண்றேன். இந்த ஐஐடியோ, ஜேஇஓ, ஐஏஎஸ்இஓ, நீங்க இருக்கக்கூடிய ஐஐஎம்ஓ, எங்களுக்கு தெரியாத கதையெல்லாம் கிடையாது. இதெல்லாம் வித்தை. இந்த வித்தையில முழுக்க முழுக்க மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு மட்டும்தான் இடம் கிடைக்கும். ஆனா ஒரு காலத்திலையும் உலகத்துல புதிதாக ஒரு பொருளை கண்டுபிடிக்க மாட்டான். நீ கூகுளுக்கு சிஓவனா இருக்க முடியும், நீ கூகுள் கம்பெனி உருவாக்க முடியாது. அதான் நடக்கும். அதற்கான ஆளுமை வேற, அதற்கான அறிவு வேற. அறிவியல் திறன் மிக்க தமிழர்களை, தமிழ் மாணவர்களை, தமிழ் இளைஞர்களை அண்ணா பல்கலைக்கழகம் தான் உருவாக்குச்சு. அதனாலதான் கை வைக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய பொறியியல் துறை, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியின் மிக முக்கியமானது தமிழ்நாடுங்கிறது உத்தரப்பிரதேசம் மாதிரி கோயில் கட்டுற அரசியலை கையில் எடுக்கல, இங்க கல்விக்கூடங்களை கட்டுகின்ற அரசியலை கையில் எடுத்தது, கல்லூரிகளை கட்டுகின்ற அரசியலை எடுத்தது. இன்னைக்கு வரைக்கும் கோயில் கட்டுறத பத்தி அவனுக்கு பேசிட்டு இருக்கானு. ஆனா நம்ம பசங்க இன்னைக்கு சேட்டலைட் விடுறதுக்கு, நம்ம காலேஜ் பசங்க சேட்டலைட் டிசைன் பண்ணிட்டு இருக்கிறான். நம்ம எங்க நிக்கிறோம், அவன் எங்க நிக்கிறான். நம்மளுக்கும் அவனுக்கும் 200 வருஷம் வித்தியாசம் இருக்குது. 200 வருஷம் வித்தியாசம் இருக்குது. இதை பார்த்தா அவனுக்கு பொறாம, இதை பார்த்தா பொறாம. இதனாலதான் திராவிட அரசியலை ஒழிக்கணும்ன்றான். அதை கேட்டு இங்கே 4 பேர் கத்திட்டு கிடக்கிறான். தமிழ்நாட்டுல நீங்க பெரியாரை எந்த இடத்துல நாங்க பாக்குறோம்? பெரியார் மூட நம்பிக்கையில முன்னேறணும்னா நீ பூஜை பண்ணணும், புரஸ்காரம் பண்ணணும், இந்த ஐயருக்கு காசு தரணும், இந்த கோவில போய் இத்தனை செலவு பண்ணுங்கிறதெல்லாம் யோசிக்காதரா, உன் அறிவை பயன்படுத்தி வேலை வரலாம்னு சொன்னார். அதனால முன்னேறி வந்திருக்கிறோம். நீங்க நான் முன்னேற்றத்துக்கு காரணம் நம்மளுடைய சொந்த அறிவு. நம்ம டேங்கையும் நம்ம மிலிட்டரி வெஹிக்கிளையும் நம்ம ஆளுக்கு டிசைன் பண்ணுவாங்க. அடியில் எலிச்சிப்பழம் வைக்கிறது மட்டும் தான் அவங்க வேலை, அது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். இப்படியாக இந்த அரசியல்ல நம்ம தமிழ்நாடு எதை தேர்ந்தெடுத்து? அறிவியலை தேர்ந்தெடுத்ததுங்க. மூட பழக்கத்தை தேர்ந்தெடுக்கல, மூடத்தனத்தை தேர்ந்தெடுக்கல. சாமி முறை கும்பிட்டுக்கோ, வீட்டோட கும்பிட்டுக்கோ, ஆனா படிக்கிறது முக்கியம். படிக்கிறத அந்த அரசியலை கையில் எடுத்து சொன்னாங்க. அதனால தான் இன்றைக்கு நாம் இங்க தமிழ்நாடு ஒரு தலைநிமிர்ந்த மாநிலமாக வளர்ந்திருப்பதை பார்க்கின்றோம். இந்த இடத்துல வேலை செய்வதற்காக வரக்கூடிய அப்பாவிகளாக வடமாநிலத்தில் வர்றாங்க. காரணம், இந்த அரசியல் அவனுக்கு கிடையாது. இந்த திராவிட அரசியல் அவனுக்கு கிடைக்கல, இந்த முற்போக்கு அரசியல் அவனுக்கு கிடைக்கல, அறிவு மிக்க அரசியல் அவனுக்கு கிடைக்கல. அதனால இங்க வந்திருக்கிறான். அப்ப தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை உடைக்கணும்னா என்ன பண்றது? இந்தியாவுக்குள்ள 2 மாநிலம் பொருளாதார ரீதியாக டெல்லி அரசை கடந்து முன்னேறிச்சு. அதுல 1 பஞ்சாப், அடுத்தது தமிழ்நாடு. இன்னும் சொல்ல வேண்டாம், தமிழ்நாடு தான் இதுல முன்னணியில் நின்றது.
இந்த ரெண்டு மாநிலத்தினுடைய பொருளாதார அடித்தளத்தை உடைக்கிறாங்க. டெல்லிக்கு பிடிக்கல, மோடி அரசுக்கு பிடிக்கல, நீ ஏன்டா வளர்ந்து நிக்கிற, எங்காலும் உங்க ஊர்ல வந்து கஷ்டப்படுறத மட்டும் தான் நாங்க பாக்குறமே ஒழிய, எங்காலும் உங்க ஊர் வேலை தேடி வர்றத பார்க்க முடியுமே ஒழிய, உங்களால எங்க ஊருக்கு வர்ற அளவுக்கு எங்க ஊர் வளரலையேன்னு பார்த்து பொறாமப்படுறோம். கோ பேக் மோடின்னு ட்விட்டர்ல ட்ரெண்ட் பண்ற அளவுக்கு நான் டெக்னாலஜியில வளர்ந்துருக்கா, அதான் நிலைமை புரிஞ்சுக்கோ. இப்படி இந்த மோசமான ஒரு அரசியல் கல்வியை, மோசமான கல்வி கல்வியை தமிழர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக அண்ணா பல்கலைக்கழகத்தில் கை வைக்கிறாங்க. நிலம் அதுதான் இன்னைக்கு நாம புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டினுடைய பொறியியல் கல்வி இன்ஜினியரிங் காலேஜுடைய சிலபஸ் எல்லாமே அண்ணா பல்கலைக்கழகத்தினால், அதை சார்ந்தவர்களால், அதனுடைய பேராசிரியர்களால் வடிவமைக்கப்பட்டதே ஒழிய ஐஐடி கும்பல்ல கிடையாது, ஐஐடி கும்பல்ல கிடையாது. நீங்க உத்தரப்பிரதேசத்துக்கு போனீங்கன்னா 4-5 இன்ஜினியரிங் காலேஜ் தான் இருக்கும். அந்த கல்லூரிகளினுடைய சிலபஸ் விட நம்ம சிலபஸ் என்னைக்கும் அட்வான்ஸா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சிலபஸை உருவாக்கக்கூடிய, படிப்பை கல்வியை உருவாக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்துல கை வச்சு உடைச்சிட்டா தமிழ்நாட்டினுடைய அந்த இன்ஜினியரிங் பொறியியல் கல்லூரியினுடைய மூளையை சிதைத்து விடலாம் என்று திட்டமிட்டு சிதைக்கிறான், திட்டமிட்டு சிதைக்கிறான். அதை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழர்கள். இங்க தமிழ்நாட்டுக்குள்ளார எத்தனை நகரங்கள் தொழில வளர்ந்திருக்கிறது, கோயம்புத்தூர் வளர்ந்திருக்கு, திருப்பூர் வளர்ந்திருக்கிறது, மதுரை வளர்ந்திருக்கிறது, திருநெல்வேலி வளர்ந்திருக்கிறது, நாமக்கல் வளர்ந்திருக்கிறது, ஈரோடு வளர்ந்திருக்கிறது, திருப்பூர் வளர்ந்திருக்கிறது, வேலூர் வளர்ந்திருக்கிறது, இப்படி எத்தனை நகரங்களை சொல்லலாம். இத்தனை நகரங்கள் மாதிரி உத்தரப்பிரதேசத்திலயோ மத்திய பிரதேசத்துல பட்டியல் போட முடியுமா சொல்லுங்க, பட்டியல் போட முடியுமா? ஊர் பட்டியல் சொல்லுவோம். வட மாநிலத்திலேயே இந்தூர் மட்டும் தான் சொல்லுவான், இந்தூருடைய கதி என்ன போய் பார்த்தா தெரியும். அந்த ஊர் நம்ம ஊர் கோயில்பட்டியினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அளவு கூட உருப்படியான ஊர் கிடையாது. நம்ம ஊரினுடைய பொருளாதாரம் வளர்ந்ததுக்கான அடிப்படை காரணம் இங்கே இந்த பொறியியல் கல்லூரிகள் எல்லா இடத்திலும் வளர்ந்தது. அந்த பொறியியல் கல்லூரிகளில சிலபஸ் முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி சிறப்பானதாக மாற்றிய பெருமை அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு இருக்குது. அந்த பல்கலைக்கழகத்தை மேல அவன் கை வைக்கிறான். அவன் கல்வி என்பது இருக்கக்கூடாது. நீட் கல்வி, நீட் பரீட்சை அதெல்லாம் சொல்ல வேண்டியது இல்லை. அனிதாவை மறந்துட முடியுமா? அனிதாவை மறந்துட முடியுமா? மோடியின் முகமும் எடப்பாடியின் முகமும் உங்கள் கண்ணில் படும்பொழுதெல்லாம் பட வேண்டிய ஒரே முகம் அனிதாவின் முகம் தான். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய அந்த நேசத்தை அள்ளி சென்ற அந்த மகள் நாம் இழந்தோம். எதனால? அந்த புள்ள படிக்கலங்கிறதால. அற்புதமான மதிப்பெண்களை பெற்ற, அறிவார்ந்த, ஒரு போர்க்குணம் மிக்க அந்த மாணவியை கொலை செய்தது மோடி அரசு. நான் குற்றஞ்சாட்டம் மறக்க மாட்டோம்யா, இதெல்லாம் மறக்க முடியாது. எங்க பிள்ளைங்களுடைய நிலை என்ன என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. அப்ப கல்வியை முற்றிலுமாக சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு பின்னாடியும் மோடியையும் அதிமுகவையும் ஆதரிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா, முடிவெடுக்க போகிறீர்களா கேட்கிறோம். இங்க தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இத்தனை அறிவிப்புகளை கொண்டு வந்தாங்க, எதுக்கு? ஒண்ணு கூட நடைமுறையாகாது, கவலைப்படாது, ஒண்ணு கூட நடைமுறைக்கு வரப்போறது இல்லை. 7 தமிழர் விடுதலை காமிக்கிறது எத்தனை நாள் பூச்சாண்டி காமிச்சாங்க, எத்தனை நாள் பூச்சாண்டி. 7 தமிழரை பத்தி, விடுதலை பத்தி சொல்லணும்னா உன்ன சொல்ல விரும்புறேன். நான் வேலூர் சிறையில இருந்த போது, எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்த பொழுது, இவர்கள் சிகிச்சை தர மறுத்த பொழுது, அன்றைக்கு எதேச்சையாக 7 தமிழர்கள் இருக்கக்கூடிய தோழர் முருகனை நான் பார்த்தாங்க. அப்ப அவர் என்ன சொன்னார், வருத்தப்படாதீங்க, நான் ஒரு வாரத்தில் வெளியே போயிடுவேன், வெளியே போய் உடல் நலத்தை பத்தி வெளியில பேசுறேன்னு சொன்னார். நான் சிறையிலிருந்து வெளிவந்து 2.5 வருடங்கள் ஆகிறது, இன்று வரை முருகன் சிறையில் இருக்கிறார். சிறையிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, உங்களுக்கு தூக்கம் சொன்னா கூட ஏத்துக்க முடியும், ஆயுள் கடல் என்று சொன்னால் கூட புரிந்து கொள்ள முடியும், தாங்கிக் கொள்ள முடியும், அவருக்குரிய வாழ்க்கையை தகவமைச்சுக்க முடியும். நாளாண்டை கூட விடுதலை சொல்லிட்டு விடுதலை பண்ணலைன்னா அந்த ஏமாற்றத்தை எந்த சிறைவாசியால் தாங்கிக் கொள்ள முடியாது. எத்தனை சிறைவாசிகள் தற்கொலை செய்திருக்கிறாங்க, நாங்கள் இருந்த பொழுது அந்த சிறையில எத்தனை பேர், எத்தனை பேர் பார்த்தோம். ஒரு சிறைவாசிக்கு விடுதலை என்று சொன்ன பிறகும் கூட 6 வருடமாக தடுத்து வைத்து, தீர்மானம் நிறைவேற்று 2.5 வருடமாக தடுத்து வைத்திருக்கக்கூடிய கொடுமையை இந்த அரசு செஞ்சிட்டு இருக்குது, எடப்பாடி அரசு செஞ்சிட்டு இருக்குது. இவங்க கொடுக்கக்கூடிய தீர்மானங்களை, வாக்குறுதியை நம்பி தமிழன் ஓட்டு போட்டால் தமிழனை யாரும் காப்பாற்ற முடியாது.
யாருக்கு அப்புறம் இந்த கூட்டத்தை நம்பினோம்னா முடிஞ்சு போச்சு. அவர்கள் எந்த வாக்குறுதியை பத்தி கவலைப்படவில்லை, எதை பற்றியும் அவளை அக்கறை இல்லை. உங்க வாழ்க்கையை பத்தி கவலைப்பட்டாங்களா? 700,000 வேலை வாய்ப்பில் இழக்கப்பட்டதே அதை பத்தி கவலைப்பட்டாங்களா? இவ்வளவு என்னங்க, இவ்வளவு என்னங்க, ஜிஎஸ்டி வரி நிலுவை கிடைச்சதா தமிழ்நாட்டுக்கு? இந்த பட்ஜெட்ல 4-5 நாளைக்கு முன்னாடி ஓபிஎஸ் பேசும் பொழுது மத்திய அரசிடமிருந்து வருகின்ற வரவேண்டிய நிதி கிடைக்கவில்லை என்கின்ற காரணத்தினால் நிதி பற்றாக்குறை இருக்குது சொல்லிட்டு வெக்கவெல்லாம் கூட்டு வச்சிருக்கிறீங்க, கூட்டணி வச்சிருக்கிறீங்க, ஒன்னா மேடல் ஏறி நிக்கிறீங்க. தமிழை இழிச்சு வாங்கிறதுக்காகவா? தமிழனுக்கு வர வேண்டிய வரி நிலுவை என்னங்காச்சு? வரி நிலுவை என்னாச்சு? இப்ப இந்த இடஒதுக்கீட்டினால நம்ம கல்வி பறி போகிறது, வேலை வாய்ப்பு பறி போகிறது, இதனால என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை கிடைத்த ஒரு ஆள் தமிழன் கிடையாது, ரயில்வேஸ்ல ஒரு ஆள் தமிழன் கிடையாது, பேங்க்ல ஒரு ஆள் தமிழன் கிடையாது, எல்ஐசியில தமிழர்கள் இருப்பதில்ல, சிபிசிஎல்ல இல்ல, நெய்வேலி இல்ல, எல்லாத்துலயும் இல்ல, குரூப் ஏ ஆபீசர்ல, குரூப் பி ஆபீசர்ல, சியில இல்ல, எல்லாத்துலயும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? எல்லாம் இந்திக்காரம் மட்டும்தான் உட்காந்துருப்போம், எல்லாம் இந்திக்காரம் மட்டும்தான் உட்காந்துருப்போம். அங்க திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல போனா இந்திக்காரம் தான் டிக்கெட் நிக்கிச்சு தந்துருங்க. அப்ப முருகன் கோல் வச்சாங்க, வேல் வச்சாங்க, நாங்க இந்தி தானே நிக்குது, தமிழோட வேலை தானே பறி போயிருக்கங்க. அப்ப இந்த மத்திய அரசினுடைய மாநில அரசினுடைய வேலை வாய்ப்பு நிறுவனங்கள்ல நம்ம ஆள் இல்லைன்னா நமக்கான வேலை எப்படி நடக்கும்? இங்க சவுத் இந்தியா ரயில்வேஸ் இருக்குது, தென்னக ரயில்வே இருக்கிறது, இந்தியாவிலேயே அதிக லாபத்தை ஈட்டுவது ரயில்வே தமிழ்நாட்டில் தான், வேற எங்கேயும் கிடையாது, வேற எங்கேயும் டிக்கெட் எடுக்க மாட்டாங்க, நம்ம தான் வாங்கி டிக்கெட் எடுத்துருக்கோம். இந்தியாவிலேயே பார்த்தா கவர்மெண்ட் சொன்ன உடனே முதல் ஆள நின்று பண்ற வேலையை, அவன் சொல்ற வேலையை தலையில எடுத்து பண்ற ஒரே ஆள் நம்ம ஆள் தான். ஆதார் எடுனா முதல்ல போய் ஆதார் எடுக்கிறது, ஒரே ரேஷன் கார்டு தரணும், அதுவும் முதல்ல ஓடி ஓடி போய் வாங்கி வந்துடுறது. உங்களுக்கு காசு தர மாட்டாங்க, மீதி எல்லாரும் தருவாங்க, வேலை தர மாட்டாங்க, கல்வி தர மாட்டாங்க, காசு தர மாட்டாங்க, மீதி எல்லாம் தருவாங்க. ஆதார் அட்டை ஆதார் அட்டை எல்லாம் போய் எடுத்தீங்களே, அதனால என்னாச்சு? அதில் என்ன பயன் இன்னைக்கு வரைக்கும்? 10 பைசா பிரயோஜனம் கிடையாது, 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. உங்களுக்கு வித்தை காட்டிட்டு இருக்கானோ, வித்தை காட்டிட்டு இருக்கானு. இன்னைக்கு குரூப் ஏ ஆபீசர், குரூப் ஏ ஆபீசர்ல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீசர்ல இருந்து பேங்க்ல இருந்து நம்ம ஆளுக்கு வேலை இருந்திருந்ததுன்னா, தமிழ்நாட்டில் குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்சம் பேருக்கும் 10 லட்சம் பேருக்கும் வேலை கிடைச்சிருந்ததுன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நகரத்திலும் பொருளாதாரம் சற்றாக உயர்ந்திருக்குமா இல்லையா? அந்த பணத்தை எங்க செலவு பண்ணுவோம்? அந்த ஊர்ல தான் செலவு பண்ணுவோம், அந்த ஊர்ல தான் முதலீடு பண்ணுவோம். இப்ப அந்த ஊர்ல தொழில் வளரதில்ல, குறைஞ்சபட்சம் அது கூட நடக்கலையா இன்னைக்கு? அது கூட நடக்கலையா இன்னைக்கு? இன்றைக்கு நிலைமை என்ன? ஒரு வேலை வாய்ப்பு மத்திய அரசு நிறுவனங்களில், மாநில அரசு நிறுவனங்களில் கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பு என்பது நமது பொருளாதாரத்தை மாற்றுவதற்கும் பயன்படுகிறது என்பதை மறந்து விடாதீர்கள் தோழர்களே. அது மட்டும் இல்ல, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய நம்ம ஆளுங்க போய் நம்மளுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு, இன்கம் டாக்ஸ்ல இருந்து, சுங்க வரியில இருந்து, இத்தனை பேங்க்ல இருந்து, இத்தனை இடத்துல உட்காந்து பேசணும்னா தமிழ்நாடு இருந்தா புரிய வச்சு பேச முடியும், இந்திக்காரில் என்னத்தை பேச முடியும், என்னத்தை புரிய வைக்க முடியும்? அப்ப அதிகாரத்தை இழக்கிறீர்கள், நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதாவது இந்தியை எதிர்த்ததுக்கும் பொழுது ஒரு அதுல இருக்க ஒரு காரணங்கள்ல ஒண்ணு என்னன்னா, ஹிந்தி மட்டுமே மையமா வந்ததுன்னா தாய்மொழி இந்தி அல்லாதவனுக்கு அவனோட பேசுறதுல சிக்கல் இருக்கும், அவனுக்கு வேணுங்கிறதை கேட்டு பெற முடியாத நிலை வருதுனால் அவன் 2ம் கட்ட குடிமகனாக மாறுகிறான் அர்த்தம், 2ம் கட்ட குடிமகனா மாறுறான் அர்த்தம். அதே போல இந்தி தெரிஞ்சவன் மட்டும்தான் வேலையில் உட்கார்ந்திருக்கானால் நீங்கள் 2ம் தர 3ம் தர குடிமக்களாக மாற்றப்படுகின்ற அர்த்தம். அதான் நிலைமை. ஒரு பேங்க்ல இந்தி தெரிஞ்ச மேனேஜர் மட்டும் இருந்தா பேசி லோன் வாங்கிட முடியுமா சொல்லுங்க பாப்போம். இன்றைக்கு நிலைமை அதுதான், நீங்கள் 2ம் தர குடிமக்களாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் வரி செலுத்துவதிலே முதல் தர குடிமகனாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்தியாவிலே அதிக அளவுக்கு வரியை நம்ம தான் கொடுக்குறோம், ஆனால் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை, நிதி பங்கீட்டை இவன் தர மறுக்கிறான். அதே போல கஜா புயல் இருந்து, ஒக்கி புயல் இருந்து, சென்னை வெள்ளத்தில இருந்து இத்தனைக்கும் தர வேண்டிய நட்ட ஈட்டு தொகை 1 லட்சம் கோடி, 1 லட்சம் கோடி, 1 லட்சம் கோடியில வெறும் 5000 கோடி ரூபாய், 7000 கோடி ரூபாய் மட்டும்தான் மோடி அரசு கொடுத்திருக்கு, வெறும் 7% தான் கொடுத்திருக்கிறான். அப்ப நடந்த நட்டத்திற்கு யார் பொறுப்பு? நீங்களும் நானும் தான் பொறுப்பு. நீங்களும் நானும் தான் உழைச்சி உழைச்சி ஓடா செஞ்சு இந்த நட்டத்தை கட்டி கொண்டிருக்கிறோம் தோழர்களை, மறந்துடாதீங்க.
இத்தனை இயற்கை சீற்றம் வராமல் இருந்து நமது பொருளாதாரம் நிலையாக இருந்து தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை கிடைத்து கிடைக்க வேண்டிய கல்வி கிடைத்திருந்தால் தமிழ்நாட்டு வரலாறு எங்கேயோ மாறி போயிருக்கும். இன்னைக்கு மறுபடியும் 30-40 வருஷம் பிடிச்சி கீழெடுத்திருக்காங்க. யார் கேள்வி கேட்கறது? யார் கேள்வி கேட்கறது? இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு தேர்தல் அறிவிச்சிருக்கிறாங்க. இவரெல்லாம் தீர்மானமா போடுவாராமா? முடிஞ்ச உடனே வார கடைசி சாயந்தரம் உட்காந்து தேர்தல் அறிவிச்சிருவாங்க. 35 நாள் தேர்தல் நடத்துவாங்களாம். ஏன் இத்தனை அவசரம்? அப்படி என்ன அவங்களுக்கு பதட்டம்? அப்படி என்ன அவசரம்? இங்கே பாஜகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் நின்று நிதானித்து பிரச்சாரம் செய்து மக்கள் இடத்துல இந்த பிரச்சனைகளை விளக்கி ஓட்டு கேட்டக்கூடாது இதானே. ஆனால் இந்த கும்பலை விரட்ட வேண்டிய பொறுப்பு நம்ம அனைவருடைய பொறுப்பு. இது தப்பை உணர்த்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. உங்களை மயக்கத்தில் ஆழ்த்துகின்ற சதியை சூழ்ச்சியை இந்த கும்பல் செஞ்சதனால் அதை உடைச்சு காட்ட வேண்டிய பொறுப்பு எங்களோடது. உடைச்சு காட்ட வேண்டிய பொறுப்பு எங்களோடது. இந்த பாஜக அதிமுக கும்பல் உள்ள வந்துச்சுனால் எத்தனை லட்சம் இளைஞர்கள் இதற்கு மேல வேலை இல்லாமல் போவான்னு தெரியாது. ஓலா கம்பெனிக்கார சூட்டுற பணம் எத்தனை? ஸ்விக்கி கம்பெனிக்கார சூட்டுற பணம் எத்தனை? ஜொமேட்டோ கம்பெனிக்காரனால எடுக்கப்பட்ட சூட்டப்பட்ட பணம் ஒரு தகுதி வேணாம் சினிமாக்காரனா ஓட்டு போட்டு பள்ளி ஓட்டு போடுறது வைக்காயா சொல்லுங்க. நம்மளுக்கு யார் தலைவராக வர வேண்டும், எது தலைமையாக வர வேண்டும் என்கின்ற தெளிவு வேண்டியிருக்கிறது. யார் தலைவனா இல்லைனாலும் பரவாயில்ல, எது தலைமையாக வேண்டும் என்ற தெளிவு நமக்கு வேணுங்க. எது தலைமைனா எந்த கருத்தியல் நமக்கு தலைமையாக வர வேண்டும் என்றால் பெரியாரிய அம்பேத்கரிய மார்க்சிய கருத்தியல் தலைமை வரணும். இது மூணுமே கமலஹாசனுக்கு தெரியாது. இந்த மூட பத்தியுமே எடப்பாடி அக்கறை கிடையாது. அவருக்கு கம்பராமாயணத்தை எழுதுறது யாருன்னு தேடிட்டு இருக்கிறாங்க. கம்பராமாயணத்தை எழுதுறது சேக்கிறார்னு சொன்ன எடப்பாடியை கூட நம்ம குழந்தைகள் ஆகிவிடக் கூடாது என்கின்ற கவலையில் பேசிக்கொண்டிருக்கிறோம். இவருக்கு யாருன்னு தெரியாது, அவருக்கு எதுவும் தெரியாது. மோடிக்கு என்னது? இந்த மூணு பேருமே தேச விரோதிகள், பயங்கரவாதிகள், நக்சல் ஐட்டு, அவ்வளவுதான். இவங்க வேலைக்காக மாட்டாங்க. ஏன்னா இந்த மூணு பேரும் சேர்ந்துதான் இவங்க எல்லாம் தோலை உரிச்சு காமிச்சிட்டு போய் இவங்க நிலைமை என்ன, இவங்க கதி என்னன்னு சொல்லிட்டு ஒரு 22 வயசு புள்ள ட்விட்டர்ல போட்டுச்சுன்னு சொல்லி திஷா ரவிங்கிற புள்ளைய கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி தேச துரோக வழக்கு போடுறிய, சீனாக்காரங்களை போட்டியா, ஏதா பண்ணியா? பயம், ஒரு தொடர்நடிக்கத்தனமாக நாம் இருக்கிறோமே என்கின்ற கவலையை சர்வதேச மட்டத்தில் யார் காமிக்கிறோம்? நாங்களாக காமிக்கிறோம். நீங்க தானே இப்ப தேச பக்தன் நெஞ்சு வச்சு நிக்கிறீங்க. இந்த ஹரட்ரோசர் பார்ட்டிகளா இருக்கிறது ஆர்எஸ்எஸ் காரன் இவருக்கு ஒன்னே சொல்ல கிடைக்கு. ஊருக்குள்ளார இந்த கிரவுண்ட்ல பார்க்கல உட்காந்துட்டு உங்களுக்கு எல்லாம் ஒழுக்கத்தை சொல்லி தருகிறோம், இறை பக்தியை சொல்லி தருகிறோம் சொல்லி மூட்டு பிள்ளைங்களாம் புள்ள படிக்கிற மாதிரி கூட்டு போவாங்க. ஆர்எஸ்எஸ் காரணங்க தயசிஞ்சு அனுப்பிடுறாரு.
அது வந்து ரொம்ப அப்படியே இனிக்க இனிக்க பேசுவாங்க. நாங்கள் இந்து தர்மத்தை கற்றுத்தருகிறோம், சாமி பக்தி, பெற்றோர் மீது பக்தி, குரு பக்தி, இதெல்லாம் பக்தி கற்றுத்தரோம்னு சொல்லுவாங்க. நம்பி அனுப்பிடாதீங்க. குஜராத்தில் கலவரம் நடந்தது நம்ம பிள்ளைக்கு அனுப்புற மாதிரி அங்கே அனுப்பி விடுவாங்க. கலவரத்துக்கு ஆள் குடிக்கிற வேலைக்கு தான் ஆர்எஸ்எஸ் கார இங்க வந்து பயிற்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த அரசியல் தான் பண்ணிட்டு நான் மோகன் பகவத் இருக்கிறாரு, போய் நில்லு சீனா பார்டர்ல, சீனா பார்டர்ல போய் நில்லு சண்டை போடு. நாளைக்கு கைலாய மலைக்கு சீனாக்காரன் கொண்டு போயிட்டா என்ன பண்றது? கைலாஷ் போச்சு என்னதுக்காக கூண்டோட கைலாஷ் போச்சு என்னதுக்காக? தயவு செஞ்சு இதையெல்லாம் காப்பாற்றுறதுக்கு முடியாம இங்க 22 வயசு பிள்ளைய பிடிச்சி தேசத்துறை வழக்கு போடக்கூடிய ஒரு மோசமான அரசியலை இங்க நடத்திட்டு இருக்குது. ஆகவே நமக்கான பொறுப்பு என்னன்னா, நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, முதல்ல உங்க வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அதுல யாரெல்லாம் சங்கியோ அவெல்லாம் முதல் தூக்குங்க. பண்ண வேண்டிய முதல் வேலை தான் எல்லா வாட்ஸ்அப் குரூப்லயும் ஒரு சங்கி ஒன்று உட்காந்துருக்கோம், குடும்பத்துல வந்திருக்கோம், அதுக்கு கூடவே படிச்சிருக்கோம், அதை கூட வேலை பார்க்கணும். மூணு தான் இருக்கும். இவங்களுக்கு சொந்தமான மூலம் இருக்காது, எவனோ ஒருத்தன் அனுப்பான். இந்துக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து என்ன பார்ப்பது? எங்களுக்கு தெரிஞ்ச ஆபத்து வந்து 69% இடஒதுக்கீடு போச்சு. மண்ணிற்கு இடஒதுக்கீடு வேலை கிடைக்காது, கவுண்டர் கிடைக்காது, நாடார் செட்டியார்கள் கிடைக்காது, வேலை கிடைக்காது, கல்வி கிடைக்காது. இதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச இந்துக்களுக்கான ஆபத்து. உனக்கு தெரிஞ்ச கதை என்ன? அவன் ஏதாவது ஒரு கதை ஊட்டி விடுவானு, ஏதாவது ஒரு கதை ஊட்டிடுவானு. இதை உட்காந்து வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் பண்றதே அவங்களுக்கு வேலையாது. இந்த ஆளுங்களை முதல்ல கழுனிங்கனாலே நாடு நல்லதாக இருக்கும். ஏன்னா வெறுமனை பொய் செய்தியை பரப்புறதுக்குன்னு 2000 பேரை வேலைக்கு வச்சு ஆர்எஸ்எஸ் கம்பெனிக்கார பிஜேபி கம்பெனிக்கார கம்பெனி நடத்திட்டு இருக்கிறான். அவங்க வேலையே புதுசு புதுசா யோசிக்கிறது, புதுசு புதுசா யோசிச்சு பொய்ய உருவாக்குறது, புதுசு புதுசா யோசிச்சு எந்திரம் கண்டுபிடிக்கிறதோ, தொழிற்சாலை கண்டுபிடிக்கிறதோ, அறிவியல் கண்டுபிடிக்கிறதோ இல்ல, கொரோனா மருந்து கண்டுபிடிக்கிறதெல்லாம் இல்ல, புதுசு புதுசா பொய் கண்டுபிடிக்கிறதா அவங்களுக்கு வேலை. திருமுருகன் காந்தினா டேனியல் காந்தி சொல்றாரு. இவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் வைக்கிறது, இது மட்டும்தான் வேலை பார்த்துருக்கானு. இந்த வாட்ஸ்அப் இருக்கக்கூடிய இந்த கும்பலை முதல்ல நீக்குங்க. சமூக வலைதளத்துல யாராவது சங்கிய பார்த்தீங்கன்னா முதல்ல பிளாக் போடுங்க, அதுக்கப்புறம் விட்டுருங்க. பதில் சொல்லாரு, இதெல்லாம் நீங்க பண்ண வேண்டிய வேலை. இதெல்லாம் நீங்க ரோட்ல போடுற குப்பையை தூக்கி குப்பை தொட்டில போடுற வேலை மாதிரிதான் இருக்கு. குப்பையே குப்பை தொட்டில தான் போடுறோம். அது போல இவங்களை முதல்ல ஒதுக்கி வைக்கக்கூடிய வேலையை செய்யுங்க. அது தேவைப்படுகிறது தோழர்களை. இதை செஞ்சாதான் அரசியல் சுத்தமாக. நீங்க பண்ண வேண்டிய வேலை என்னன்னா, நீங்க நான் பிஜேபிக்கு அதிமுக ஓட்டு போட மாட்டேன்னு எடுக்க முடிவில்லை. உங்க ஒட்டுமொத்த குடும்பமும், உங்க ஒட்டுமொத்த நண்பர்களும், உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அத்தனை தோழர்களும், உங்க ஊரும் சேர்ந்து இவங்க மொத்தமா புறக்கணிய முடிவெடுங்க. அப்பதான் நாடு தமிழ்நாடு உறுப்புனா அப்படிதான் பண்ண முடியும். இல்லைன்னா எடப்பாடி மொத்தம் வந்துட்டு போயிருவார். எடப்பாடி மொத்தம் வந்து நம்ம உண்மையா சொல்ல போனா நம்மளுக்கு உண்மையிலும் அருவறுப்பா இருக்குது. இவரெல்லாம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா அப்படின்னு இருக்கா இல்லைங்களா? அறிஞர் அண்ணா, காமராஜர் போன்றவர்கள் இருந்த அந்த இடத்துல இப்படி ஒண்ணு வந்து உட்கார்ந்துருக்குது, இப்படி ஒரு அரசியல் வந்து உட்கார்ந்துருக்குது. இப்படிப்பட்ட ஒரு அரசியலை நம்ம பார்த்து அவமானப்படுறோமா இல்லையா சொல்லுங்க பாப்போம். கோபப்படுறோமா இல்லையா? எங்களுக்கு இந்த அரசியல் வேண்டாம், இது போன்ற அரசியல் வேண்டாம். தத்துவார்த்த அரசியல் வேணும். மக்களுக்கு எப்படி உதவி செய்வது, மக்களுடைய வாழ்க்கை எப்படி வளர்த்து எடுப்பது என்பதை பற்றியான அரசியல் தேவைப்படுகிறது. அதை செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த கும்பலை 234 தொகுதியிலும் தோற்கடிக்க வேண்டிய பொறுப்பு தமிழினத்தின் பொறுப்பு. தயவு செய்து இவங்க டெபாசிட் வாங்க விட்டுறாங்க, காசு கொடுக்குறாங்க, வாக்குறுதி கொடுக்குறாங்க. நம்பி தமிழ்நாட்டை ஒப்படைத்து விடாதீர்கள், தமிழ்நாட்டை ஒப்படைச்சிடாதீங்க, வித்துட்டு போயிடுவாங்க. அங்க ரெண்டு பேர் உட்கார்ந்துருக்காங்க, அதானி அம்பானி ரெண்டு பேர் உட்கார்ந்துருக்காங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை முழுங்கிறதுக்காக உட்கார்ந்துருக்காங்க. நாளைக்கு அவங்க வந்தாங்கன்னா இங்க காய்கறி கடையும் இருக்காது, இங்க ராஜா ஸ்டோர்ஸும் இருக்காது. இதான் நிலைமை. ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் முழுக்கா இதை எடுத்து அள்ளி சாப்பிட்டு போயிடுவான், ரிலையன்ஸ் ரீட்டைல் முழுக்கா அதை எடுத்து போட்டு சாப்பிட்டு போயிடுவான். இதான் நடக்க போகுது. இந்த பக்கம் ஒரு அம்பானி உட்கார்ந்துருப்பார், அதே அம்பானியோட பிம்பம் இந்த பக்கம் உட்கார்ந்துருக்கும், இதுக்கு பின்னாடி அதானே உட்கார்ந்துருப்பாரு. தமிழ்நாட்டிலுடைய கடற்கரையோரங்கள் இருக்கக்கூடிய துறைமுகங்கள், புதிதாக உருவாக்கப்படக்கூடிய துறைமுகங்கள் எல்லாம் அதானி கொடுக்கப்படுகின்றன. மின்சாரத்துறை அதானி கொடுக்கப்படுது. ரொம்ப ஒன்றும் இல்லைங்க, மறுபடியும் எடப்பாடி வந்தார்னா சென்னையினுடைய மின்சார விநியோகம் அதானிக்கு கொடுக்கப்படும். இன்னைக்கு உங்களுக்கு பில் எவ்வளவு கட்டுறீங்க? 500 கட்டுவீங்க, 700 கட்டுவீங்க. அதானி வந்துட்டானா 7000 5000 ஆயிரும். பரவாயில்லையா? பரவாயில்லைங்களா? இது நான் ஏதோ உங்களை மறக்கிறதுக்கு சொல்றேன், இல்ல பொய்யெல்லாம் சொல்லல. பாம்பேல என்ன பில்லு வருது, டெல்லியில என்ன பில்லு வந்துச்சு, அங்க டாடா காரன் மின்சாரத்தை வித்தான், கரண்ட் வித்தான்,
காசு தலைக்கு மேல போச்சு. டெல்லியில அதே நிலைமை. டெல்லியில கெஜ்ரிவால் எப்படிங்க வந்தார், ஊழலை ஒழிக்கிறேன்னு வரல. டெல்லியில ரெண்டு பிரச்சனை. எது பிரச்சனைனா இந்த கரண்ட், பெரிய பிரச்சனை, கரண்ட் பில் பிரச்சனை. ரெண்டு லைட்டு, ஒரு ஃபேனு இருக்கக்கூடிய, ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு 4000 ரூபாய் பில்லு வரும். அதை நீங்க உடனே கட்டல அப்படின்னா பிடிக்கிட்டு போயிருந்த மட்டும் இல்ல, அதுக்கு மேல ஃபைனை போட்டு 10,000-15,000 ஆகி போயிடும். இது டெல்லியில பெரிய பிரச்சனையாக இருந்தது. இதையெல்லாம் நான் ஒழிச்சுக்கிட்டுறேன்னு கெஜ்ரிவால் சொன்னாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, உங்க வீட்டுக்கு ரெண்டு பக்கெட் தண்ணி தான் நாங்க ஃப்ரீயா தருவோம், அதுக்கு மேல காசு கொடுத்துவாங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, உங்க தண்ணீரை இலவசமா தர்றோம் அப்படின்னு, அதை அப்படின்னு கெஜ்ரிவால் சொல்றதுனால ஜெயிச்சார. ஒழிய ஊழலை ஒழிச்சுறேன்னு சொல்லி ஜெயிக்கல, அதனால மக்கள் ஓட்டு போடல. இந்திய ஜனநாயகத்தில் ஊழல் என்பது ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தை, அதெல்லாம் உடைக்க முடியாது. அப்ப இந்த ரெண்டுமே நீங்க ஸ்மார்ட் சிட்டில என்ன அர்த்தம்னா, உங்க வீட்டில் வரக்கூடிய குடி தண்ணீருக்கு காசு போடுறது, உங்களுக்கு வரக்கூடிய மின்சாரத்தை அதானிக்கு அம்பானிக்கு கொடுக்கறது, உங்க வீட்டிலிருந்து வெளியே போகக்கூடிய கழிவு நீருக்கு வரி போடுறது, உள்ள வர்ற தண்ணிக்கு வரி, வெளியில போற தண்ணிக்கு வரி, ரெண்டுக்கும் வரியும் மட்டுமல்ல கட்டணம் போடுறது, வெளியில போறதுக்கு வரி, உள்ள வர்றது கட்டணம். இதுதான் ஸ்மார்ட் சிட்டி திட்டம். இந்த திட்டத்தை வைத்துதான் தமிழர்களை சுரண்டுகின்ற வேலையை எடப்பாடி அரசு செய்து கொண்டிருக்கிறது. இந்த திட்டத்தை வகுத்து கொடுத்தது மோடி அரசு. அப்ப நீங்க செய்ய வேண்டிய வேலை, இது இந்த நாட்டை, தமிழ்நாட்டை இந்த கும்பலிலிருந்து காப்பாற்ற வேண்டும், காப்பாற்ற போகிறோம், அது எனது பொறுப்பு, நீங்க முடிவெடுக்கணும். உண்மையா சொல்ல போனால் நாங்கள் இளைஞர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறோம். நீ எந்த கம்பெனியோட வேலை பாருங்க, ஆனால் தேர்தலுக்கு முன்பு 10 நாள் விடுமுறை எடுத்து உங்க ஊர்ல உட்கார்ந்து இந்த கும்பலை விரட்டுறேன்னு சொல்லி சபதம் எடுத்து பிரச்சாரம் பண்ண. இந்த விவரங்களை மே 17 இயக்கம் இந்த விவரங்களை உங்களுக்கு கொடுக்கும். நாங்க வேலைத்தடத்தை வைக்க விரும்புகிறோம். இந்த அரசு செய்த துரோகங்களை, தமிழ்நாட்டை சுரண்டுவதற்கு மோடி செய்த அத்தனை திட்டங்களை குறித்து மே 17 இயக்கம் வீடியோ போட்டிருக்குது. கடந்த காலத்தில் அதுக்கு புத்தகம் போட்டிருக்குது, துண்டறிக்க போட்டிருக்கோம், நோட்டீஸ் போட்டிருக்கோம். அதை எடுத்துட்டு போய் நீங்க 10 நாள் லீவு போட்டு நீங்க உங்க ஊர்ல உட்காந்து பிரச்சாரம் செஞ்சு இந்த கும்பலை விரட்டலனா, இவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா 5 வருஷம் உங்களுக்கு லீவு விட்டுருவாய், அடுத்த 5 வருஷம் வேலை இருக்காது. ஒரு 10 நாள் லீவு போட்டு இந்த வேலையை நீங்க செய்ய வேண்டியது உங்களோட கடமை. நம்ம எந்த கட்சிக்கா வேலை செய்ய மாட்டாங்க, நம்ம எந்த கட்சிக்கு ஓட்டு வேணும்னு சொல்லி கேட்கலாம் போக வேண்டியது இல்லை. எங்களுடைய சக தோழ அமைப்பு இவங்க நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள், வெற்றி பெற வேண்டும். இவங்க இத்தனை காலமா களத்தில் நின்றவங்க, போராட்டம் நடத்தினவங்க, மக்களுக்காக வழக்குகளை வாங்கியவர்கள், சிறைக்கு சென்றவர்கள், இவங்களோட தான் சேர்ந்து நின்று இந்த கும்பலை விரட்டுகின்ற பொறுப்பை நீங்கள் எடுப்பீர்களா மாட்டீர்களா சொல்லுங்க, சொல்லுங்க. அதுக்குதான் உள்ள கத்திட்டு கிடக்கிறோம். நாங்கள் கொடுக்கக்கூடிய அறைக்கூவல் என்பது எங்களுக்கு அடுத்து எத்தனை பொது கொடுத்து அனுமதி தர்றாங்க எங்களுக்கு தெரியாது. நீ வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு ஒரு நாள் வேலை பார்த்தது போதும். ஒரு 10 நாள் இந்த கும்பலை விரட்டுறதுக்கு தமிழ்நாடு முழுவதும் பேர் அலையாக இளைஞர் பட்டாளம் எழ வேண்டும், எழுவீர்களா என்று மே 17 கேள்வி கேட்கிறது. நாங்க வந்து இங்க உங்ககிட்ட நீ ஓட்டு போடு, நாங்க வந்து எம்எல்ஏ ஆகிறோம் மினிஸ்டர் கேட்க வரல, நாங்க முதலமைச்சர் ஆகிறோம் கேட்கறதுக்கு வரல, நாங்க முதலமைச்சர் ஆகி நாங்கள் தீர்வு தரும் என்று சொல்வதற்காக வரல. உங்க பிரச்சனை நீங்க தான் தீர்க்கணும். நான் உங்க பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு முதல்ல புரியணும், அந்த பிரச்சனை அடுத்தவங்க சொல்லி புரிய வைக்கணும். அந்த பொறுப்பு உங்களுடையது. வீட்டுக்கு ஒருத்தர் வரணும், வீட்டுக்கு ஒருத்தங்க வீதிக்கு வந்தால்தான் தமிழ்நாட்டை காக்க முடியும். தமிழ்நாட்டை காப்பதற்காக நீங்கள் வீதிக்கு வருகிறீர்கள் கேட்க விரும்புகிறோம். யாரோ 10 பேர் ரோட்ல போய் நிற்பான், போராட்டம் நடத்துமா, வழக்கு வாங்குவா, ஜெயிலுக்கு போவா, அவன் பொறுப்பு தான் நினைச்சீங்கனால் யாராலும் உங்களை காப்பாற்ற முடியாது. எடப்பாடி தான் முதலமைச்சர் வருவார் உங்களுக்கு. அதே பேசும் பொழுது சொல்லுவாங்க, வந்து போட்டோ எடுக்கும் பொழுதோ பார்க்கும் பொழுதோ பேசும் பொழுது, நீங்க நல்லா பண்றீங்க, உங்களை மாதிரி எனக்கு பண்றதுக்கு ஆசை இருக்குது, ஆனா குடும்பம் இருக்குது அப்படின்னா. இப்ப நாங்களாம் காட்டிலே இருக்கிறோம், எங்களுக்கு குடும்பம் இருக்குது, எங்களுக்கு குழந்தை பிள்ளைக்குடி எல்லாமே இருக்குது. அந்த பிள்ளைக்குடி நல்லா இருக்குன்னு சொல்லி தாங்க ரோட்ல வந்து சண்டை போட்டுருக்குறோம், அதான் சண்டை போட்டுருக்குறோம். உங்களுக்கு வேலை இருப்பதை போல எங்களுக்கும் வேலை இருக்கிறது, உங்களுக்கு உறவினர் இருப்பதை போல எங்களுக்கும் உறவினர் இருக்கிறாங்க, உங்களுக்கு குழந்தைகள் இருப்பதை போல எங்களுக்கும் குழந்தைகள் இருக்கின்ற, அந்த குழந்தைகள் விட்டுவிட்டு தான் வீதியில வந்து நிற்கின்றோம் என்றால் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரே அக்கறைக்காக வந்து நிற்கிறோம் நாங்கள், வேற ஒன்றும் கிடையாது.
அப்படி வரணுமா வேண்டாமா? அவை இந்த பொறுப்பை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று அறைகுள் விடுப்பதற்காக மே 14 இயக்கம் என்ன சொல்கிறது என்றால், இந்த பாசிச கும்பலை அதிமுக பாஜக கும்பலை விரட்டுவதற்காகவும் நமது இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும் இப்பொழுது கொண்டு வந்திருக்கிற பசப்பு தீர்மானங்கள் இது சட்டங்கள் அங்கு போவதில்லை. யாருக்கு 69% இடஒதுக்கீடு மூலமாக வேலையோ கல்வியோ இந்த அரசு கொடுக்கவில்லை. 5 ஆண்டுகளாக இதுதான் நிலை, இனிமேலும் இதுதான் நிலைமையாக இருக்க போகிறதா என்கிற கேள்வி நீங்கள் எழுப்ப வேண்டும். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய சமூக நீதியை, எதிர்காலத்தை, குழந்தைகளை, மாணவர்களை, இளைஞர்களை பாதுகாப்பதற்காக நீங்கள் திரட்டு வர வேண்டும். இந்த பாசிச படை அடித்து விரட்ட வேண்டும். தமிழ்நாடு நம் நாடு, தமிழ்நாட்டை நாம் உயர்த்தி பிடிப்போம், தமிழ்நாட்டை நாம் பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.